இன்றைய ஜென் கதையின் தலைப்பு மரக்கிளை. ஒரு கிராமத்தில் வசித்து வந்த ஒரு ஜென் குரு அன்று ஒரு தெருவில் அமைதியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அந்த ஊரில் வெகு நாளாக பிடிக்க முடியாமல் இருந்த கல்வன் ஒருவன் அதே தெருவில் கையில் ஒரு மரக்கிளையுடன் ஓடி வந்து கொண்டிருந்தான். எதுவும் செய்யாத அந்த ஜென் குரு தன்னை பிடித்து விடுவாரோ என்ற பயத்தில் அவரை ஒரு அடி அடித்தான் அந்த மரக்கிளையால். ஏனோ சற்றே தடுமாறி மரக்கிளை கீழே விழுந்தது. பயந்து விட்டான் கல்வன். தப்பித்து ஓட ஆரம்பித்தான். கீழே விழுந்த மரக்கிளையை எடுத்துக்கொண்ட ஜென்குரு அவனை நோக்கி ஓட ஆரம்பித்தார். குரு தன்னை பிடித்து விடுவார் என்கிற பயத்தில் அவன் வேகமெடுத்து ஓடினான். குருவும் அதே போல ஓடினார். ஒரு கட்டத்திற்கு மேல் அவனால் ஓட முடியவில்லை. நின்றுவிட்டான். குருவும் நின்றுவிட்டார். அவன் கையில் அந்த மரக்கிளையை அமைதியாக கொடுத்து விட்டார். அவனுக்கு பெரிய ஆச்சரியம். என்னை ஏன் நீங்கள் பதிலுக்கு அடிக்கவில்லை என கேட்க ஆரம்பித்தான். உன்னை நான் எதற்காக அடிக்க வேண்டும் என கேட்டார் ஜென்குரு. அவன் வியப்பின் உச்சத்திற்கே போனான். இதற்குள் கிராமவாசிகள் சில பேரும் அங்கு வந்து சேர்ந்தனர். எல்லோருக்கும் இப்போது ஜென்குருவின் மீது கோபம். குருவே, இவன் கையில் திரும்ப எதுக்கு மரக்கிளையே கொடுத்தீங்க? அவன் பதிலுக்கு நம்மளை அடிச்சிருவான் அப்படின்னு சொல்ல, அது அவனுடைய பொருள், கீழே போட்டு விட்டான், நான் அவனிடம் கொடுக்க வந்தேன், அவ்வளவுதான் என சொன்னதும் அந்த கல்வனுக்கும் ஆச்சரியம், ஊர் மக்களுக்கும் ஆச்சரியம். இவன் கல்வன் தானே, உங்களுக்கு தெரியாதா என கேட்டனர். தெரியும் என்றார் ஜென்குரு. பிறகு ஏன் அவனை தண்டிக்காமல் அவன் கையில் மரக்கிளையை திரும்பவும் தந்தீர்கள் என கேட்டனர் ஊர் மக்கள். குரு புன்னகைத்தார். நீங்கள் செல்லும் வழியில் ஒரு மரக்கிளை முறிந்து உங்கள் மீது விழுந்து விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என கேட்டார். அங்கிருந்த மக்கள் அனைவரும், அதற்கு என்ன செய்ய முடியும், மரக்கிளை, அதுவும் முறிந்து போன மரக்கிளை என்பது ஒரு உயிரில்லாத பொருள், அதை நாம் அடிக்கவோ இல்லை துன்புறுத்தவோ இல்லை இனிமேல் திருந்தி வாழு என சொல்லவோ சொன்னாலும் எந்த பயனும் இல்லையல்லவா, அதனால் நம் அப்படியே விட்டுவிடுவோம். ஆனால் இவன் உயிருள்ள மனிதன், தெரிந்தே தவறு செய்கிறான், அவனிடம் நீங்கள் ஏன் உங்கள் கோபத்தை காண்பிக்கவில்லை என கேட்டனர். குரு திரும்பவும் புன்னகைத்துவிட்டு பதில் சொன்னார். என்னை பொறுத்தவரையில் இவனும் கூட ஒரு முறிந்த மரக்கிளைதான். அதனிடம் பேசுவதோ இல்லை அதற்கு புத்தி சொல்லுவதிலோ எந்தவித மாற்றமும் ஏற்பட போவதில்லை. அதே போலத்தான் இவனிடம் நாம் என்ன பேசினாலும் அதற்கு எந்த பலனும் இருக்கப் போவதில்லை. ஒரு மனிதன் திருந்த வேண்டும் என்றால் அந்த மாற்றம் அவனுக்குள்தான் நிகழ வேண்டும். பிறர் சொல்லி எடுத்து கூறி அது நிகழாது. ஆகையால் ஒரு முறிந்த மரக்கிளையிடம் பேசுவதைப் போலத்தான் நாம் இவனுக்கு புத்தி சொல்வதும். அவனை அப்படியே விட்டுவிடுவுங்கள், அவன் சிந்தனையால் அவன் மாறிவிடுவான் என கூறி முடித்தார் ஜென்குரு.